ஹாய் ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாக்கான நியூஸ் பார்த்தேன். என்னடா அது, யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ஒரு ரிலிகல் வீடியோ. அது வந்து ஃபாஸ்டஸ்ட் லைக்கு போட்டிருந்தானவ. என்ன ஷாக் ஆகிட்டேன், என்னது ஃபாஸ்டஸ்ட் லைக்குன்னு பார்த்தா மூணு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் வந்துருக்கு. அதுக்கு போய் ஃபாஸ்டஸ்ட் லைக்குன்னு போட்டதுனே ஷாக் ஆகிட்டேன் நான். இது யார் போட்டதுன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. சரி, அவங்க யூடியூப் பேஜில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னா விஜய் ஃபேனும் சரி நானும் சரி பயங்கரமாக ரியாக்ட் பண்ண போய் பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் லைக் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க அங்கேயும் போட்டல, அங்கேயும் போய் அரபிக் குத்து தான் வந்து வேர்ல்டு ஓவரில் வந்து ஃபாஸ்டஸ்ட் லைக் வந்த ஒரே ஒரு வீடியோ. நீங்கள் அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் ஃபைட் போடுறாங்க சரிங்களா. ஸோ விஜய் ஃபேன் வந்து வேறு லெவல் தாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் லைக் வாங்க ஒரே ஒரு வீடியோ விஜய் வீடியோ மட்டும்தான், அரபிக் குத்து மட்டும்தான் சரிங்களா. ஸோ தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மகேஷ் பாபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா ஃபேனுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா பயங்கரம்